வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 25/7/2020 சார்வரி வருடம் ஆடி மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, ராகுகாலம் 9:00 முதல் 10:30 வரை, குளிகை 6:00 முதல் 7:30 வரை, யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சூரிய உதயம் 6:02, கரணம் 12:00 முதல் 1:30 வரை, திதி இன்று பிற்பகல் 2:40 வரை பஞ்சமி, பின்பு ஷஷ்டி. நட்சத்திரம் இன்று மாலை 5:18 வரை உத்திரம், பின்பு ஹஸ்தம். யோகம் இன்று காலை 6:01 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் சதயம் பூரட்டாது. மேஷராசி நேயர்களே, எதிர்பார்த்த லாபம் எதிலுமே கிடைக்கும். வியாபாரத்திலும் மேன்மையான நிலை அமையும். தொழில் தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும். சொந்த பந்தங்களின் மூலம் சாதகமான நிலை அமையும். வணிகம் தொடர்பான விஷயங்களில் நட்பு வட்டாரத்தின் உதவிகளும் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நேரம். அஸ்வினி வருமானம் அதிகமாகும். பரணி சிந்தனைகள் மேலோங்கும். கிருத்திகை உதவிகள் கிடைக்கும். 75% சாதகமான நாள். ரிஷபராசி நேயர்களே, மனதிற்கு பிடித்தவர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. சொந்த பந்தங்களின் மூலம் சுப செலவுகள் உண்டாகும். தாயாரின் ஒத்துழைப்புகளினால் மனமகிழ்ச்சி ஏற்படும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நேரம் பச்சை நேரம். கிருத்திகை பேச்சுக்களை குறைக்கவும். ரோஹிணி மகிழ்ச்சிகள் ஏற்படும். மிருகசிரீஷம் சிந்தனைகள் அதிகமாகும். 75% சாதகமான நாள். மிதுன ராசி நேயர்களே, முக்கிய விஷயங்களில் எதிர்பார்த்த பலன்கள் உண்டாகும். வயதானவர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி வெற்றிகள் உண்டாகும். செய்யும் செயல்களில் புத்தி கூர்மை ஏற்படும். வயதானவர்களின் ஆசிர்வாதங்களும் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நேரம் 6 நேரம். மிருகசிரீஷம் முயற்சிகள் மேலோங்கும். திருவாதிரை வெற்றிகள் கிடைக்கும். புனர்பூசம் அறிவுத்திறன் அதிகமாகும். 70% சாதகமான நாள். கடகராசி நேயர்களே, நினைத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டாகும். ப்ரமோஷன் கிடைக்கப் பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும். எதிர்பார்த்த லாபம் எதிலுமே கிடைக்கும். பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. பொன்பொருள் சேர்க்கைகள் உண்டாகும். சொந்த பந்தங்களின் மூலம் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நேரம் 6 நேரம். புனர்பூசம் வெற்றிகள் கிடைக்கும். பூசம் சுப செலவுகள் ஏற்படும். ஆயில்யம் அனுகூலமான நாள். 75% சாதகமான நாள். சிம்ம ராசி நேயர்களே, எண்ணங்களின் போக்கில் வளர்ச்சிகள் ஏற்படும். தொழில் தொடர்பான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் பெறுவதில் சில தடைகள் ஏற்படலாம். பணியில் உள்ளவர்களுக்கு சாதகமான நிலை அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நேரம் வெள்ளை நேரம். மகம் வளர்ச்சிகள் ஏற்படும். பூரம் உதவிகள் கிடைக்கும். உத்திரம் வளமான நாள். 70% சாதகமான நாள். கன்னிராசி நேயர்களே, எதிலும் வளமான நிலை ஏற்படும். புதுவிதமான அனுபவங்களை கையாளுவீர்கள். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். வயதானவர்களின் ஆசிர்வாதங்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த சுப செய்திகளின் மூலம் மனமகிழ்ச்சி உண்டாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நேரம்.
உத்திரம் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். ஹஸ்தம் மன வலிமையுடன் செயல்படுவீர்கள். சித்திரை ஆதரவுகள் அதிகமாகும். 70% சாதகமான நாள். துலாம் ராசி நேயர்களே, எதிலும் சாதகமான நிலை ஏற்படும். மற்றவர்களின் மூலம் பெருமைகள் உண்டாகும். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். வீட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷமான நிலை அமையும். வரும் காலம் தொடர்பான சிந்தனைகளும் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நேரம் ஊதா நேரம். சித்திரை பெருமைகள் உண்டாகும். சுவாதி லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். விசாகம் சிந்தனைகள் அதிகமாகும். 70% சாதகமான நாள். விருச்சிக ராசி நேயர்களே, வியாபாரத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் தீரும். பேச்சு திறமையால் சாதகமான பலன்கள் உண்டாகும். நட்பு வட்டாரத்தின் மூலம் சுப செய்திகளும் கிடைக்கும். எதிர்பார்த்த முடிவுகள் எதிலுமே உண்டாகும். வீட்டில் உள்ளவர்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை அமையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். விசாகம் வளமான நாள். ஹனுஷம் சுப செய்திகள் கிடைக்கும். கேட்டை மகிழ்ச்சியான நாள். 75% சாதகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, பெருமைகள் ஏற்படும். மற்றவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். நடு நாட்களாக மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். வேலை செய்யும் இடங்களில் மென்மையான நிலை ஏற்படும். புதுவிதமான சிந்தனைகளும் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மூலம் உதவிகள் கிடைக்கும். பூராடம் அந்யோன்யம் அதிகமாகும். உத்திராடம் மேன்மையான நாள். 70% சாதகமான நாள். மகர ராசி நேயர்களே, நினைத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். நட்பு வட்டாரத்திடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. வியாபாரத்தின் மூலம் வயதானவர்களின் ஆலோசனைகளை கேட்டு செய்வது நல்லது. தேவையற்ற அலைச்சல்களும் உடல் அசதிகளும் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திராடம் பிரச்சனைகள் நீங்கும். திருவோணம் பேச்சுக்களை குறைக்கவும். அவிட்டம் உடல் அசதிகள் ஏற்படும். 60% சாதகமான நாள். கும்பராசி நேயர்களே, வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும். மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். தாயாரின் ஒத்துழைப்புகளினால் புதுவிதமான முயற்சிகளில் வெற்றிகள் ஏற்படும். மனமகிழ்ச்சியும் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் பொன்பொருள் சேர்க்கைகள் உண்டாகும். சதயம் புகழ் ஏற்படும். புரட்டாதி வெற்றிகள் ஏற்படும். 70% சாதகமான நாள். மீனராசி நேயர்களே, புதுவிதமான முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் உண்டாகும். நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். நட்பு வட்டாரத்திடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. சொந்த பந்தங்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். பணியில் உள்ளவர்கள் நிதானமாக செயல்படவும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். புரட்டாதி முடிவுகள் ஏற்படும். உத்திரட்டாதி நிதானம் தேவை. ரேவதி மனக்கசப்புகள் நீங்கும். 80% சாதகமான நாள். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.